தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி அப்பா ஆமென் துதிக்க வைக்கிறீரே அதற்காக நன்றி அப்பா நன்றி சுவாமி துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தகப்பன் ஆமென் நீ ஒருபோதும் எங்களை புறம்பே தள்ளாத தகப்பன் ஆமென் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நன்றி பாக்கியத்துக்காக நன்றி நன்றி அப்பா ஹalleluya ஹalleluya विदि எந்த நிலையில இருந்தாலும் நீ கூப்பிடு நான் பதில் கொடுப்பேன் என்றார் ஆமென் தேவனை நோக்கி நம்ம எல்லாரும் உற்சாகமா அவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா வல்லமையை மகிமைப்படுத்துவோமா இந்த கிருபை கிருபையானவரை நன்றி செலுத்துவோமா நன்றி ராஜா நன்றி ஓயா மத்துதி போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜா தி ராஜா நம் இயேசுவையே नंबर ஓயா மந்தோதிப்போம் காலமெல்லாம் பாடும் ராஜா தி ராஜா நம் இயேசுவையே என்று ஓயா மந்தோதிப்போம் காலமெல்லாம் பாடும் ராஜா தி ராஜா நம் இயேசுவையே பாடு ஹோசானா 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 என்று ஹோசானா 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 பாடு ஹோசானா 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 என்று ஹோசானா 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 Hosanna, 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 Hosanna.
நம்பிக்கை தான் புது பலன் கிடைக்கும் ஆமென் புது பலன் ஆமென் புது கிருபைகள் எவ்வளவு நல்ல தேவனே ஆமென் நன்றி செலுத்தலாமா உன்னதத்தில் நன்றி செலுத்துவோம் நன்றி ராஜா நன்றி இயேசுவே நன்றி அப்பா நாமம் மேலான நாமம் ஆமென் உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆராதனைக்குரியவரை உயர்த்துவோம் ஆராதனைக்குரியவரை நாம் உயர்த்தி பாடுவோம் ஆமென் அவனம் மோசித்தவர் அவனை நடத்துபவர் போராட்டங்களை நீக்குபவர் மத்தியில வந்திருக்கிறார் இயேசு ராஜனே ஹல்லேலூயா நானாகவே வந்திருக்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் நானாகவே வந்திருக்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா நானாகவே வந்து நிற்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே நோவாவை போல் நீதிமானும் இல்லையே யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே நோவாவை போல் நீதிமானும் இல்லையே ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே தானியேல் போல உம்மை வேண்டவில்லையே ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன் நான் நானாகவே வந்து பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீராகும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா மாத்தாலை போல் உம்மை சேவிக்கல்லையே மரியாலை போல் உம்மை நேசிக்கலையே மாத்தாலை போல் உம்மை நேசிக்கலையே மரியாலை போல் உம்மை நேசிக்கலையே எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே நான் வீணாகி பாலாகி வந்து நிற்கிறேன் நான் நானாகவே வந்து நிற்கிறேன் ராஜ்யத்தில் வந்து நிற்கிறேன் நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீராயும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வியா நானாகவே வந்து நிற்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராகும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா கொரோனாவிலும் எந்த விதமான கொடிய நோய் வந்தாலும் சரி அவர்
தப்புவிக்க வல்லவராய் ஆமென் ஆமென் நம்மள தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற ஆமென் நமக்கு அவர் நன்றி செலுத்துவோம் நன்றி சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவர் என்னை காத்திடுவார் அவர் என்னை காத்திடுவார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன் Hallelujah, hallelujah, paduve, anandhe doniyai, uyathuve, jayam kodukkum, devanukku, kodi kodi stotra, vaalvalikkum, yesu rajavukku, vaalnalellam stotra. Nandri appa. உச்சரிக்க போதெல்லாம் நன்றி ராஜா நன்றி இயேசுவே நன்றி அப்பா வேலையில தகப்பனே வார்த்தை சுமந்து கொண்டு வந்த சகோதரனை கருத்துல போடுகிறேனப்பா வார்த்தைகளை எங்களுக்கு தர முடியாத ஆவியானவரே அவர் சத்தத்தின்படி பேசாதவரே ஆவியானவரே உங்க சத்தத்தின்படி நடக்க உங்க ஞானத்தால் நிரப்பும் தகப்பனே கொடுக்கிற வசனங்கள் எங்களுக்கு வழி நடத்து எங்களை பலப்படுத்து வார்த்தை இப்படி நடக்க அந்த ஞானத்தை தாங்க எல்லா துதிகளும் ஓகே ஐயா இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மீண்டும் உங்களை மனிதமாக ஜெபக்குழு சார்பாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தி மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக மாறுவதற்காக சிந்திப்போம் வாழ்வை வாழ்வாக்குவோம் என்ற தலைப்பிலே நாம் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலும் நான் செய்வது சரி என்று நினைக்கிறேன் என்று அநேகர் இந்த வார்த்தைகளை சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் நான் சொல்லுவது சரி நான் செய்வது சரி என்று சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆகவே இதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று நாம் சிறிய ஒரு தியானிப்பை நாம் கேட்கப் போகிறோம் முன்பாக நாம் ஒரு பாடலை பாடுவோம் நாம் தெரிந்த பாடல் எல்லோரும் சேர்ந்து இன்னொரு சேர்ந்து பாடுங்கள் அடிமை நாளையா
பாதம் சரணடைந்தே அடிமை நானையா ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி அதன்படி ஓடக்கூடிய ஒரு வாழ்வு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை ஒரு பக்கம் இழுத்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் உமக்கு நேராக நாங்கள் திருப்பட்டும் ஆண்டவரே. எங்களுடைய உலக அறிவுகள் எல்லாவற்றையும் குப்பையாக நாங்கள் எண்ணுகிறோம். உம்முடைய ஞானத்தையும் தெய்வீகத்தையும் இந்த மண் பாண்டத்தில் நீர் எங்களுக்குள் வைப்பீராக. உம்முடைய ஞானம் எங்களை மகா உன்னத மனிதனாக மாற்றுவதாக. உம்முடைய அபிஷேகம் எங்களை ஆழத்துக்குள் கொண்டு செல்வதாக. உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளாய் சகலவற்றையும் கட்டு தருகிறதா இருக்கிறது. நீர் சொன்னீர் அல்லவா, அபிஷேகம் நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும் என்று சொன்னீர்கள். அந்த அபிஷேகம் எங்களுக்கு போதிக்கட்டும். அந்த அபிஷேகம் எங்களை இப்பொழுது நடத்தட்டும். அந்த அபிஷேகம் எங்களுடைய இருதயத்திலே ஆவியின் வல்லமையினாலே ஆவியானவர் ஆவியோடு உடன்பட்டு
எங்களுக்குள்ளாய் நீர் அசைவீராக. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் நீர் அசைவாடுவீராக. ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் அசைவாடு. இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளாய் கடந்து செல்லட்டும். சில குடும்பங்களிலே, சில வேலை ஸ்தலங்களிலே, சில சபைகளிலே, சில படிக்கிற இடங்கள்ல அவருடைய மனநிலை மாறட்டும், பக்குவப்படட்டும், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உண்டாகட்டும். கர்த்தர் நீர் அதை செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் சொன்னீர் அல்லவா, சிறு குழந்தை போல் மாறாவிடில் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று சொன்னீர் அல்லவா. மனித ஞானம், உலக ஞானம், உலக படிப்புகள், உலக பட்டங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி மண்டையில சிறு குழந்தையை போல மாறுவதற்கு கிருபை தாங்கப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆழங்களுக்குள் நீர் எங்களை அழைத்து செல்லும். ஆழங்களுக்குள் எங்களை கொண்டு போய் ஆழத்தினுடைய ஆழத்தை எங்களுக்கு கட்டுத்தர மாட்டோமே. நீர்தான் அதை எங்களுக்கு கட்டுத்தர முடியும். இப்பொழுது உங்களுடைய உதவியை தேடுகிறோம். எங்களுக்கு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, தேவன் அற்புதமாய் நம்மை நடத்துவார். அவர் ஒரு மனிதனை அழைத்து கொண்டு போய் ஆழங்களுக்குள் நம்மை கொண்டு போவார். ஆழத்தின் ஆழத்துக்குள் நம்மை கொண்டு போவார். அறியாத காரியங்களை நமக்கு பேசுவார். எட்டாத காரியங்களை, கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை நாம் கண்டுகொள்ள போகிறோம். இது என்னது என்று சொன்னால், இந்த அநேக குடும்பங்களிலே அநேக ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், வாலிப தங்கச்சிமார்களாக இருக்கட்டும், அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு நோய் என்று கூட சொல்லலாம். அது என்னது என்று சொன்னால், ஐ ஆம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், நான் சொல்லுவது கரெக்ட், நான் சொல்லுவது தான் சரி, நான் சொல்லுவதெல்லாம் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதனுடைய யோசனைகள் அவனுக்கு நன்றாக இருக்கும், ஆனால் முடிவோ பாதாளம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய அறிவை கொண்டு, நம்முடைய சொந்த முயற்சிகளை கொண்டு, நம்முடைய அனுபவங்களை கொண்டு, நமக்கு தெரியக்கூடிய மனிதர்களை கொண்டு நாம் யாரையும் தீர்ப்பிடக்கூடாது, நாம் யாரிடத்திலையும் பேசக்கூடாது. அப்படி என்றால் இந்த செய்தி உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நாம் எதை செய்தாலும் அவரை சார்ந்து நாம் செய்ய வேண்டும். நாம் நடந்தாலும், நாம் படுத்தாலும், நாம் உறங்கினாலும், நாம் எங்கு அசைந்தாலும் அவரே நமக்குள் இருந்து அசைய வேண்டும். அவருடைய அபிஷேகம் நம்மை அசைக்கும், அவருடைய வல்லமை நம்மை அசைய பண்ணும். ஆம் பிரியமானவர்களே, எல்லா தியாகங்களையும் நாம் செய்துவிட்டு சண்டையோடு இருந்தால் நாம் காணிக்கை கொடுக்கிற போது பயன் பெற முடியாது. நாம் கொடுக்கக்கூடிய, நாம் கொடுக்கும் போது சிலர் 30 மடங்கும், சிலர் 60 மடங்கும், சிலர் 100 மடங்கும் பலனை அனுபவிக்கிறார்கள். ஆனால் கொடுக்கிறது ஒரே காணிக்கை தான். காணிக்கையினுடைய விகிதம் வேறாக இருக்கலாம். காணிக்கை என்று சொல்லுவது நான் பணத்தை மட்டுமல்ல, நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஜப நேரம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தல், ஆண்டவரையே நாம் நோக்கி பார்க்குதல், 24 மணி நேரத்தில் நாம் ஆண்டவருக்காக எவ்வளவு மணி நேரத்தை நாம் ஒப்பு கொடுக்கிறோம், இவைகள் எல்லாமே காணிக்கை தான். ஆனால் நாம் இவைகளை செய்கிற போது ஆண்டவர் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்று பலனை கொடுக்கிறார். அப்படி என்றால் 30 மடங்கு பெற்றவர்கள் என்ன செய்தார்கள், 60 மடங்கு செய்தவர்கள் என்ன செய்தார்கள், 100 மடங்கு பலனை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள், ஏன் அவர்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிற போது, தேவனுடைய வார்த்தையில், வார்த்தை விதையில் எப்படி தண்ணீரை ஊட்ட வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் பலன் 30, 60, 100 என்று நாம் கொடுக்கப்படுகிறது? இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சச்சரவுகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள்.
இந்த தூய ஆவியானவருடைய வல்லமை உங்களை நிரப்புகிற போது, இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது வருகிற போது, உங்களுக்குள்ளா இருக்கிற மனநிலை மாற்றமடையும். ஒரு அபிஷேகம் செய்யப்பட்டவனுக்கும் அபிஷேகம் இல்லாதவனுக்கும் உள்ள மாற்றங்கள் என்ன, அவனுக்குள்ளா உள்ள குணாதிசயம் என்ன என்று சொன்னால், ஒரு அபிஷேகத்தினால் அருள்பொழிவு செய்யப்பட்டவனுக்குள்ள தூய ஆவியினுடைய இயல்புகள், தூய ஆவியினுடைய பண்புகள், தூய ஆவியினுடைய கொடைகள் அவனுக்குள் இருக்கிறது. இவை இவனை இந்த நபரை மாற்றும், உருமாற்றும். ஆனால் இதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் வாக்குவாதங்களிலும் சண்டைகளிலும் கசப்புகளிலும் பொறாமைகளிலும் இவைகளில் இருந்து இவர்கள் செயல்படுவார்கள். அப்படி என்றால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்குள் கோபம் இல்லையா? அவர்களுக்குள்ளும் போராட்டங்கள் இருக்கின்றன, ஆனால் இவைகள் எல்லாம் மாறும். ஆகவே இந்த நாளிலே நாம் உங்களிடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னது என்று சொன்னால், ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது மன்னிக்கிற இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 5:5 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே பொழிகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த தூய ஆவியானவரை நாடும் போது அதன் மூலம் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். உங்களை புண்படுத்தியவர்கள் புண்படுத்தினால் கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன் தெரியுமா? இயேசுவையே இந்த உலகத்துல புண்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, அவரையே கண்ணீர் வடிக்க வைத்தார்கள், அவரையே பிசாசுகளின் தெய்வம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்கள். இயேசையா 53 பார்க்கிறோம், அவர் ஏளனம் செய்யப்பட்டார், அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம சொன்னதை செய்யலன்னா நாம என்னெல்லாமோ பேசிடுறோம். ஆனா இங்க பாருங்க, எந்த தீங்கு செய்தாலும் உங்களிடம் யாராவது ஏதாவது கொடுத்தாலும் கூட பெற வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைன்னா வாங்காதீங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மலைப்பாம்பை கொண்டு வந்து இருந்தாங்க கிஃப்ட்னு கொடுத்தா வாங்குவீங்களா? வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அதே ஒரு கேடிஎம் பேங்கிள், கேடிஎம் ஒரு இது ரிங்கு கொடுத்தா வாங்கிடுவீங்க. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறனும், எதை கொடுத்தாலும் அது அவசியமா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ப்ரைஸ் தி லார்ட். சிலர் உங்களிடம் பாம்பை கொண்டு வந்து கொடுத்தா அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். அதே போல யார் புண்படுத்தினாலும் அதை பெருசா எடுத்துக்கிற கூடாது. அப்படி ஒரு மனநிலைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, பக்குவப்பட்டுட்டீங்கன்னா, கர்த்தரே உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நேரத்துல ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல வைத்த ஒரு சம்பவம், 2006 என்னுடைய ஊழியத்திலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு மனிதன் பாவத்திலே கிடந்தான், பய ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தான். அவனை ஆண்டோட வார்த்தையை சொல்லி ஆண்டோர்களாய் கொண்டு வந்து பிற்காலத்திலே அவன் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் மாறிக்கொண்டிருந்தான். ஊழியனாய் மாறவில்லை, முழுமையாக பெறவில்லை, அவன் அந்த ஸ்டேஜில் வந்துகிட்டு இருக்கிறான். அப்படி வந்து கொண்டிருக்கிற போது ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணுவதற்காக நான் மேலே ஏறுகிற போது திடீரென்று வந்து நின்று பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான். யாரோ ஒருவர் அவனிடத்துல தவறுதலாய் பேசி அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார்கள். அவன் நினைத்தான், இந்த கூட்டத்திலே நாம் இருந்தால் நாம் நரகத்துக்கு போய் விடுவோம், இந்த பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியார் இவர் பரலோகத்துக்கு போய் விடுவார், நாம் நரகத்துக்கு போய் விடுவோம் என்ற ஒரு மனநிலையோடு அவன் வந்து என்னிடத்துல வந்து பயங்கரமாக எல்லா ஜனங்களும் இருக்கிற போது அவன் கத்து கத்து என்று கத்த ஆரம்பித்தான். தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேச ஆரம்பித்தான். அந்த நேரம் தான் சொல்லுவதுதான் சரி, தான் செய்வதுதான் சரி என்று அவன் நினைத்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய ஆவியானவர் என் இருதயத்தை நிரப்பினார். நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவனை அப்படியே கட்டி பிடித்தேன். என்னோட வயதிலே மூத்தவர், அண்ணன்
தயவு செய்து அமைதியாக இருங்கள். இந்த கூட்டம் முடிந்த பின்பு, இந்த ஜப கூட்டம் முடிந்த பின்பு உங்களுக்கு என்ன விளக்கம் வேண்டுமோ கேளுங்கள், நான் சொல்லுகிறேன். நீங்கள் உட்காருங்கள் என்று சொன்னேன். முணங்கிக் கொண்டே முறுமுறுத்து கொண்டே உட்கார்ந்திருந்தான். செய்தி வேலை முடிந்தது. அந்த செய்தியிலே ஆண்டவர் சொன்னார், யோவான் 17 தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல நம்மிலும் இவர்கள் ஒன்றாயிருப்பார்களாக. இந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்தை உடைக்க ஆரம்பித்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த செய்தி முடிந்த பின்பு இரவு அப்படியே அவன் போய்விட்டான். இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. இரவெல்லாம் படுத்து அவனுடைய இருதயத்திலே ஒரே ஒரு காரியம் அவனை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. நான் இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு கடினமாக, இவ்வளவு காயங்களோடு நான் பேசினேனே, ஆனால் எனக்கு எதிராக இருந்த அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. என்னை எப்படி அவர் கட்டி பிடித்து அண்ணன் என்று சொல்லி என்னை அவ்வளவு கனிவாக பேச முடிந்தது? நான் இவ்வளவு பேசியிருக்கிறேனே. உண்மையிலேயே அவர் ஒரு தேவனுடைய மனிதர் என்று சொல்லி இரவெல்லாம் அவனுடைய இருதயத்தில் இது வாதித்ததுனாலே தான் செய்தது தவறு என்று அவன் உணர ஆரம்பித்தான். இன்னைக்கு நிறைய பேர் தான் செய்வது தவறு என்று உணர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அக்செப்டன்ஸ் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே அவன் ஏற்றுக்கொண்ட போது தூங்காமல் அதே யோவான் 17 எனக்கு டைப் செய்து, பிரதர் என்னை தள்ளிவிடாதீர்கள், நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வசனத்தை போட்டு அனுப்பினான். தேவனுக்கு பிரியமானவர்கள், இந்த நாளிலே நாமும் கூட எத்தனையோ நேரம் நாம் பிறர் என்ன செய்தாலும், நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், 1000 உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஆண்டவருடைய துணை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரே ஒழிய உங்களை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீங்கள் தள்ளாடுகிற போது கூட அவருடைய கரம் உங்களை தாங்கி பிடிக்கும். ஏசியால நம்ம வாசிக்கிறோம்ல, நீ தண்ணீர்களே கடக்கும் போதும் உன்னோட நான் வருவேன், அக்னி நடுவே நீ நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லுகிறார் அல்லவா. இந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். சரி, இப்போ நம்ம பார்ப்போம், நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னாலும் நாம் உடனே நமக்குள்ள என்ன வந்துடும், கோபம் வந்துடும். நான் ஒரு காரியத்தை சொன்னேன், அவர்கள் செய்யவில்லையே அப்படின்னு நம்ம கோபப்படுறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்த வேண்டும். அவர் நம்மை எந்த வழியில் நடத்துகிறாரோ அந்த வழியில நம்ம நடக்கணும். அந்த வழி வேதனைக்குரிய வழியாக இருந்தாலும் சரி, அவமானத்துக்குரிய வழியாக இருந்தாலும் சரி, எந்த வழியாக இருந்தாலும் சரி, யோபு சொல்லுகிறார், நான் துன்பத்தின் பாதையிலே நடந்து சென்றேன், ஆனால் முடிவிலே பொன்னாக விளங்கினேன். ஆகவே நாம் மனம் தளர்ந்து குற்ற உணர்வோடு, ஏமாற்றத்தோடு, ஒருவரோடு ஒருவர் நாம் உறவு கொள்ள முடியாமல் குற்ற உணர்வோடு சிலரை தவிர்க்கிறோம், அதன் மூலம் புண்படுதல் இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காணிக்கையை கொண்டு வருகிற போது யாரோடு மனத்தாங்கள் இருந்தால் அவர்களோடு ஒப்புரவாகிவிட்டு பின்பு என்னிடத்துல வந்து என்னோட ஒப்புரவாகு. ரிலேஷன்ஷிப் யாரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனோடன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா இன்னைக்கு இதுல சத்தியத்துல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, இந்த உலகத்துல கண்ணால காணக்கூடிய சகோதரர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். கண்ணால் காணக்கூடிய சகோதரர்களோடு நாம் ஒப்புரவாகாமல் நம்முடைய நண்பர்களோடு, நம்முடைய தாய் தகப்பனோடு, நம்முடைய ஊழியர்களோடு, நம்முடைய திருச்சபையோடு, நம்முடைய வேலை பார்க்குற அலுவல்களில் இருக்கிறவர்களோடு ஒப்புரவாகாமல் நாம் தெய்வத்தை தொழுது கொள்ள முடியாது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 1000 இடையூறுகள் செய்திருக்கலாம், 1000 தவறான காரியங்களை சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும்.
இயேசு தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னை காட்டி கொடுக்கிறவனே கூட கரம் பிடித்து கட்டி அரவணைத்து நண்பனே என் அன்பு சகோதரனே என்று அவர் கொடுத்தார். யாரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. ஆகவே நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் அப்படி அவருடைய அடிச்சு வீடுகளிலே நாம் பயணம் செய்ய வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுனுடைய தழும்புகளால் நீங்கள் குணமடைவீர்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னால் மறக்க முடியாது பிரதர், நான் அவர்கள் சொன்னதை அவர்கள் செய்ததை என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னை வேதனைப்படுத்தி விட்டார்கள், அந்த காரியத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்று பல வருடங்களாக நான் இறந்தாலும் கூட நீ என் கண்ணிலே முழிக்காத என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். ஒருவேளை நீயும் அப்படி இருப்பாய் என்று சொன்னான் இன்று ஆண்டவர் உனக்கு அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் உனக்கு நேராக வருகிறது. அவருடைய தழும்புகள் மூலமாக அவருடைய ரத்தம் உன் மேல் இறங்கி வரும். கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போய் அங்க பேசுறதுனால நீ குறைந்து போக மாட்டாய். உங்களுக்கு தெரியுமா, இயேசு பாவங்களை போக்குவதற்காக பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். அப்படிதானே, அவர் எப்படி வந்தாரா, தேவ தூதர்களை விட சற்று குறைவாக அவருடைய மகிமையெல்லாம் விட்டுட்டு வந்தாராம். நீங்க யோசித்து பாருங்க, எதுக்காக வந்தாரு, நம்மை மீட்பதற்காக. அப்படி என்றால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் இந்த நாளிலே, நீங்கள் இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சில இயேசுனோட தழும்புகளால் குணமடைய வேண்டும். நீங்கள் சொல்லுங்க, நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன், நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன், நான் கோபத்தோடு குற்ற உணர்வுகளோடு இருக்க மாட்டேன், நமக்குள் பிளவுகள் இருக்கக்கூடாது, இந்த பிளவுகளை எல்லாம் உண்டாக்கக்கூடிய சாத்தான் முயற்சி செய்வான், ஆனால் நான் ஒற்றுமையாக இருக்கிற போது ஆசீர்வாதமும் வல்லமையும் நம்மை தேடி வரும். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க தேவனோட ஒப்புரவாகி மனிதர்களோட ஒப்புரவாகி இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம், தேவனுடைய வல்லமை ஒரு பக்கம் உங்களுக்குள்ளாய் வரும். நீங்கள் ஜெபிக்கிற போது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாத தடைக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே இந்த எண்ணத்திலிருந்து நீங்க வெளியே வாருங்கள். நாம் இங்க பார்க்கிறோம், நாம் தெய்வத்தினுடைய ஆளுகைக்குள் வரவில்லை என்று சொன்னால் ஆவியானவரை வேதனைப்படுத்துகிறோம். நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும், என் நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் செயல்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஞானவரே பிரியமானவர்களே, நாம் சிலரிடம் கடுமையாக நாம் நடந்து கொள்ளுகிறோம், பேசுகிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவர்களிடம் இருந்து விலகி போகிறோம். சமாதான வாழ்வு இல்லாமல் நாம் வாழ்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9-11 வரை நாம் வாசிக்கிற போது,
கடவுள் நம்பிக்கைக்குரியவர் தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைக்கிறார். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே, நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாக ஒரு மனம் உடையவர்களாக இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நல்ல உறவு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறாங்களோ, அவர்கள் சரியானவற்றை முதலில் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சரியான நிலைக்கு அவர்கள் கடந்து செல்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியில் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் முதலில் சரியானவற்றை செய்வதற்கு அவர்கள் கடந்து செல்வார்கள். நாம் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் மன்னிப்பு கேட்பதற்கு நாம் முன்பாக கடந்து தீர்மானம் எடுப்போம். போராடுவது, விவாதம் பண்ணுவது, வாக்குவாதம் பண்ணுவது, அதெல்லாம் விட்டுவிட்டு தேவனையே சார்ந்து கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவர்கள் செயல்படும் போது தேவன் செயல்படுவார். நான் சொன்னேன் அல்லவா, அந்த சகோதரன் பேசிவிட்டு அவர் போய்விட்டார். என்னுடைய இருதயத்துல ஒரு பெரிய ஒரு வேதனை வந்து விட்டது. என்னுடைய சகோதரன், நான் அறிந்து நான் வளர்த்தெடுத்த என்னுடைய ஆவிக்குரிய குழந்தை, அவர் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுத. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் இடத்துல நான் சொன்ன போது ஆண்டவர் அவர்கள் மூலமாக பேசினார். அவர் சொன்னார்கள், இப்பொழுதுதான் நீ ஆண்டவருடைய அடிச்சுவடுகளிலே கால் வைத்து நடக்கிறாய். என் நாமத்து நிமித்தம் உன்னை இல்லாத பொல்லாத சொல்லி உன்னை நிந்திப்பார்கள், ஆனாலும் நீ பாக்கியவான். எனக்கு ஒரே வேதனை. அப்போ நான் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்னை இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே, இவங்க கூட போய் நான் எப்படி பேசுறது அப்படின்னு. அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிக்கிறேன். நான் நினைக்கிறேன் நான் செய்யறது தான் சரி, நான் தப்பே பண்ணலை, நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணணும், நான் சொன்னதெல்லாம் சரிதானே அப்படின்னு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். மத்தையோ 5:44 இறைவார்த்தையை நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பிறகு இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் அந்த வார்த்தைகள்ல சொன்னாரு, நீ போய் மன்னிப்பு கேளு, நீ கேட்கலன்னா நீ என் பிள்ளையே இல்லை, கேட்டு நடந்தாதான் நீ என் பிள்ளை. இப்போ என்னோட இருதயம் சொல்லுது, நான் ஏன் கேட்கணும், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் செஞ்சதெல்லாம் சரிதானே. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எதுக்காக ஊழியம் பண்ணுறீங்க, எதுக்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள்லாம் ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, தேவனோட பிள்ளைகளாக இருக்கிறீங்க, ஏன் எதுக்காக இருக்கிறீங்க? நீங்கள் முதல்ல எல்லாருடைய நல்ல நட்புறவுகள் இருக்கணும். உங்களை பகைக்கிறவர்களை, உங்களோட சத்துருக்களை கூட நீங்கள் நேசிக்கணும். கடினம், இது முடியாது, சொல்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த நிலைக்கு நாம் ஆண்டவரோட உறவிலே வருகிற போது ஆண்டவர் நம்மை அதை நடத்துவார். நடந்தது என்ன? நான் பேசிக்கிறேன், இந்த வேத வார்த்தையை படித்து விட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நான் ஃபோன் எடுத்த கால் பண்ணினேன் அண்ணே அப்படின்னு சொன்னபோது, மறுபக்கத்தில் நீங்கள் நம்ம வாசிக்கிறோம் அப்படிதானா, ஆவியானவர் நமக்காக செயல்படுவார், நம்முடைய எல்லா நன்மைகளிலும் நமக்காக அவர் நம்மோடு ஒத்துழைப்பார். மறுபக்கம் எனக்கு சவுண்டு கேட்கல, கண்ணீரின் சத்தம் கேட்டுச்சு. அந்த மனிதனுக்குள்ளாய் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது.
ஒரு தேவனுடைய மனிதனை, ஒரு தேவனுக்காய் வாழுகிற மனிதனை நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டோமே, நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டோமே, இப்படியெல்லாம் பேசிட்டோமே. கண்ணீர் விட்டு அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார், ஏங்கினார், ஏங்கினார், சிறு குழந்தைய போல ஏங்கினார். அவர் சொன்னார், பிரதர் என்ன மன்னிச்சுக்கிறீங்க, நான் எவ்வளவோ பேசினேன், கட்டி பிடித்து அணைத்து அண்ணேன்னு சொன்னீங்களே, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாழ்மை என் இருதயத்தை உடைத்தது அப்படின்னு சொன்னார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமை அடையட்டும். உண்டை புரிந்து கொள்ளுங்கள், வேலை பார்க்குற இடத்துல உங்களோட உயர்வை பார்க்காமல் பொறாமை கொண்டு நிறைய பேர் உங்கள் மீது இல்லாத பொல்லாது செய்யலாம். நீங்கள் கவலைப்படாதீர்கள், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் உங்களோட வலப்புறத்தில் நின்று கொண்டு இருக்கிறார், அவர் உங்களுக்கு யுத்த வீரனாக இறங்கி வருவார். நீங்கள் எதை இழந்தீர்களோ அதையெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். சூழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டிருந்தாலும், சூழ்ச்சியின் நிமித்தம் நீங்கள் எதை செய்யக்கூடாது என்று தெரியாமல் நீங்கள் செய்து இன்று பரிதவித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மறுபடியும் இழந்ததை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகவே நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் யாருகிட்டையும் போராட மாட்டேன், நான் யாருகிட்டையும் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். ஒன்னு குறைந்தர் 1:11-12 வாசிக்கிறோம், உங்களிடம் பிளவுகள் இருக்கிறது என்று நான் அவனை சார்ந்தவன் இவனை சார்ந்தவன் என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் தேவ பாதையில் நன்றாக நடக்க வேண்டும். நாம் வீட்டிலோ குழுவிலோ குடும்பத்திலோ சண்டை போட்டு விட்டு அபிஷேகத்திலே நாம் நடக்க முடியாது. உங்களை மாற்றுவதில் முதலில் அக்கறை காட்டுங்கள். நீங்கள் செய்வது சரி என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சொல்லுவது சரி என்று நினைக்காதீர்கள். நம்முடைய வாழ்விலே முட்டுக்கட்டை போடுகிறோம். நாம் வாழ்வில் முன்னேற்றம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த வாழ்வில் உள்ள பின்மாற்றம், கடினமான இருதயம். சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள்ள குணம் இப்படி இருக்கும் என்று சொன்னால், இதை இப்பொழுதே வேத வார்த்தையை கொண்டு மாற்றிவிட்டுங்கள், நிலை வாழ்வுக்குள்ளாய் மாறுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம், திருப்பாடல் 1 வாசிக்கிறோம். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது, ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை நன்று, எத்துணை இனியது, எத்துணை இனியது. அப்போ 1 Corinthians 13:5 வாசிக்கிறோம், அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள். எது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முடியாதோ அதை கடவுள் செய்வார். ஆமென். உங்கள் வாழ்வில் உங்களுக்கு நடந்ததை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள், நீங்கள் செய்ய வேண்டாம், அவர் உங்களுக்காக செய்வார். ஆமென். ஆகவே இன்று ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நான் நினைப்பதும் நான் செய்வதும் கடவுளுடைய பார்வையில் ஏற்புடையதா இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள். வாழ்வை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்க முடியும். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவேளை இந்த அடிப்படை குணம் அவர்களுக்குள்ள இருக்கும் என்று, சிறு வயதிலிருந்தே இந்த குணத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால், ஒருவேளை அவர்கள் இந்த குணத்தின் மூலம் அநேக காரியங்களை இழந்திருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் இழந்த சந்தோஷம், அவர்கள் இழந்த நட்புறவுகள், அவர்கள் இழந்த குடும்பங்கள், அவர்கள் இழந்த பதவி உயர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வேளையிலே அவர்களுக்கு மறுபடியும் கட்டி சேர்ப்பீராக. உம்முடைய கரம் இதை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு துணையாயிருப்பீராக. இந்த மேட்டுமையான எண்ணங்கள், மேட்டுமையான குணங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுவீராக. உம்முடைய அற்புத கரத்தினால் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. மாறட்டும் ஆண்டவரே, மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் உன்னத நாமத்திலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக. ஆமென். ஆசீர்வாதம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.